வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இப்படி ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து தொடர்ந்துட்டாங்க முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அடுத்த ஆண்டு இங்கிலாந்து அணியில பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் தவிர வந்து எந்த ஒரு பேட்ஸ்மனும் வந்து சரியா ஆடாத காரணத்தினால வெறும் நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி இந்திய பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ரன்களுக்கு மேல வந்து லீடில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு கூடுதலாக வந்து ஒரு இரநூறு ரன்கள் அடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிப்பதற்கான பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலாந்து அண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியில் வந்து சறுக்குவாங்க அவங்களுடைய வெற்றி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடி வாங்கும் அதே மாதிரி இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கவனத்தையும் வந்து அவர் பக்கம் வந்து ஈர்த்திருப்பாரு ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களோட வந்து போட்டி வந்து நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூசியம் சிபிஎஸ்இ வந்து அலோடு கொடுத்து ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து தொடர்ந்து வந்து உற்சாகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிளேயருக்குமே வந்து ஊக்கம் கொடுக்கும் விதத்தில் தான் வந்து சென்னை ரசிகர்கள் வந்து கோஷம் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ரசிகர்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கோலியும் வந்து பெரிய அளவில் இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு ஒரு 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 முறை வந்து ஃபேன்ஸ் வந்து கை தட்டும் போதும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா இன்னும் பத்தலை அதிகமாக கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அதேமாதிரி ஆடுகள முழுக்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் நிறைய பேர் இருந்த காரணத்தினால அவங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சிஎஸ்கே அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் முழுக்க சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கற்றுனதை பார்த்துட்டு விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சு சிஎஸ்கேவுக்கு வந்து விசில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து விசில் அடிக்கிற மாதிரி வந்து சைகை வந்து காமிச்சிருப்பார் அந்த ஒரு ஃபோட்டோ அவர் செஞ்சு அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம வயலாக வந்துட்டுருக்குது ஸோ சிஎஸ்கேவுக்கு ஆதரவாக வந்து விராட் கோலி வந்து இறங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தாறுமாறாக தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து என்றைக்குமே தோனி மேலேயும் சரி சிஎஸ்கே மேலேயும் சரி அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதாரணமாகவே சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி